வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட டீலர்ஷிப் பிஸ்னஸ் ஐடியாவை போய் தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிராண்டுன்றது உங்களுக்கே தெரியும். இந்த பிராண்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஷோரூம் ஓப்பன் பண்ணாவே போதும், கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. இந்த ஷோரூம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் என்ன அட்வான்டேஜ், என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏ டு இசட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ராயல் என்ஃபீல்டோட டீலர்ஷிப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக க்ரோமில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. இப்போ ராயல் என்ஃபீல்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 1981 தான் ராயல் என்ஃபீல்டுன்ற ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் அண்ட் ஸ்மித் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி வந்து ஓல்டஸ்ட் கம்பெனி தான் அண்ட் ரெப்யூட்டட் கம்பெனின்னு சொல்லுவோம். ரொம்ப பழைய கம்பெனியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டும் அதோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறையாம சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்டாகவே யங்ஸ்டர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் வரைக்கும் இன்ன வரைக்குமே ராயல் என்ஃபீல்டை வந்து விரும்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் எல்லாருமே வந்து அதை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு தான் அப்படின்ற அளவுக்கு வந்து அதனால ஒரு ஈர்ப்பாக இருக்காங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டுக்குன்ற ஒரு மரியாதை இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ராயல் என்ஃபீல்டில் நிறைய பேர் வந்து கெத்துக்காகவே யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, எடுத்து வச்சுட்டு இருக்கிறவங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தா கெத்து அப்படின்றது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் நீங்கள் பைக் ஷோரூம்னு ஸ்டார்ட் பண்ணால், ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பைக் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறதோட ராயல் என்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து அதிகமாக எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து 180 ஷோரூம் கிட்டே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஷோரூம் கிட்ட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டராகவே இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் நேர்லலாம் போய் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே, அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மெயில் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கணும். லொக்கேஷன் வந்து ஒரு மெயினான ஏரியாவாக இருக்கணும், அதையும் அவங்க சொல்கிறாங்க. ஒரு மெயினான ஏரியாவில் தான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம் வைக்கிற இடம், இந்த ராயல் என்ஃபீல்டு பக்கத்தில் வேறு எந்த ஒரு ஷோரூமே இருக்கக்கூடாது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்டே எந்த ஒரு ஷோரூமே வந்து இருக்கக்கூடாது. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இல்லாத இடமா பார்த்து வைக்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் ஷோரூம் வைக்க முடியாது, வேறு எதனா இடத்துல வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ட்ரைனிங் அகாடமிலாம் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் சண்டிகரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் சென்னையில் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அந்த ட்ரைனிங் அகாடமி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் உங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த ராயல் என்ஃபீல்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும், ஃபுல்லாக ட்ரைனிங் எல்லாமே கொடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு தான் வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் கேட்கும், அது என்னென்ன டாக்குமெண்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது டாக்குமெண்ட்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ஐடி, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டல் ஸ்பேஸில் வைக்கிறீங்க எப்படின்னா ஓன் இது இல்லாமல் வேற ஒருத்தர் பேரில் வைக்கிறீங்க, ரெண்ட்டு லீஸ் இந்த மாதிரி ஏதோ வைக்கிறீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தான் வந்து நீங்கள் இதில் அக்ரிமெண்ட்டாக போட முடியும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் வந்து ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ ஆகுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸ் மாடல் மட்டும் பார்த்துருவோம்.
இவ்வளோ மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்னாவே வந்து பார்த்திங்கன்னா மினிமமே 1.5 லட்சரூவாவில் தான் ஸ்டார்ட் ஆகும். 1.5 லட்சரூவாவில் ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணால் 4000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே உங்களுக்கு தேவைப்படும். அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லீஸ் இல்லை ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 லேக்ஸ் கிட்டே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்னாவே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் தராங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இந்த இன்டீரியர் ஒர்க்கு அது ஒரு 10 லேக்ஸ் கிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டிசைனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அதுக்கு ஒரு 10 லேக்ஸ் கிட்டே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டெக்கரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 லேக்ஸ் கிட்ட வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 லேக் கிட்டே நீங்கள் ராயல் என்ஃபீல்டுக்கு பே பண்ணோம், டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 56 லேக்ஸ் கிட்ட வரும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 56 லட்சத்துக்கிட்ட இந்த ஷோரூம்க்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே வந்து எடுத்தெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு 1 லட்சரூவாய்க்கு பைக் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா ஒரு 7000 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1 லேக் சொல்கிறேன், இதுவே 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் விற்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். 1 லேக் கிட்டே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7000 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெட் கேஷ் கட்டி வாங்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு சிலர் 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோன் இந்த மாதிரி தான் போடுவாங்க. நீங்கள் ஒரு பேங்க் கூட டைஅப் பண்ணிக்கங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு லோன் சாங்ஷன் பண்ணால் இவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு தருவாங்க. ஒரு 2000 கிட்ட ஒரு லோனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் அது எந்த பேங்க் கூட வேணால் டைஅப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு 20% கிடைக்கும். ஒரு பைக் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20% ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எவ்வளோ இன்கம் கிடைக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு டார்கெட் இருக்கும். நான் மினிமம் அப்ராக்சிமேட்டாக இதை வந்து நான் சொல்கிறேன், ஒரு 100 பைக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபா ஒரு பைக் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 100 பைக்கு 7 லட்சரூவா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். இதே ஒரு பேங்க் லோன் வந்து 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் போட்டு தரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோனுக்கு வந்து 2000 வந்து பேங்க் சைட்லேருந்து தராங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 கிட்டே கிடைக்கும். பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 10 லட்சரூவா கிட்டே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 லேக்ஸ் கிட்ட அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஓவராலாக மந்த்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதர் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லீஸுக்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 லேக் கிட்ட செலவாகும். ஆமாம், இப்போ லீஸ்னால் இல்லை மந்த்லி ரெண்ட் பே பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃபுக்கு சேலரி ஒரு 2 லேக்ஸ் கிட்டே கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ப்ராஃபிட்டில் ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% நீங்கள் தர மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு 50,000 கிட்ட கரண்ட் பில் ஒரு 50,000 போட்டிருக்கேன். டோட்டலாக ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரால் எக்ஸ்பென்சிவ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சரூவா கிட்ட வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் வந்து லெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சிவ் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டை கிடைக்கும் அப்படின்னா 5,50,000 கிட்ட கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 28%, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 கிட்ட லெஸ் ஆகிடும். டோட்டலாக நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 5,50,000 கிட்ட கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 100 பைக் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை விட அதிகமாக சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூமோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் அந்த லிங்க்கை டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.